ஹலோ எவ்ரிவான், வெல்கம் லெவல் டூ க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டு வீடியோக்கு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறது முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல் அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1768 இடைநிலை ஆசிரியர் பணிகளுக்கான தேர்வு வரும் பிப்ரவரி 14 மற்றும் 15 வரை விண்ணப்பிக்கலாம் என ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, செயற்கை நுண்ணறிவு பாதையில் தமிழ் மொழியை வெற்றிகரமாக பயணிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நேற்று தெரிவித்துள்ளார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு 2023 மற்றும் 2024 நிதியாண்டிற்கான தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கு 8.25% வட்டியை விகிதத்தை நிர்ணயித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு இதன் வட்டி விகிதம் 8.10% இருந்தது குறிப்பிடத்தக்கது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கேளம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு அதிக அளவில் நகர பேருந்துகளை இயக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் 2ம் கட்ட பணிகளுக்கு ஒன்றிய அரசு விரைந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, வருகின்ற பிப்ரவரி 13 மற்றும் 14 ஆகிய 2 தினங்கள் பிரதமர் நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரகம் பயணம் செய்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சென்னையில் இன்று பராமரிப்பு பணி காரணமாக 44 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இன்று காலை 11 மணி முதல் பிற்பகல் 3:30 வரை இது நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் நமது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என திமுக மீண்டும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பாஜக தேசிய தலைவர் JP நட்டா இன்று சென்னை வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் முதல் முதலாக பன்னாட்டு கனித்தமிழ் மாநாடு நடத்திய மாநிலம் தமிழ்நாடு தான் என முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, My V3 Ads இயக்குனர் சக்தி ஆனந்த் அதிரடி கைது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சென்னை செம்மொழி பூங்காவில் 10 நாட்களுக்கு நடைபெறும் மலர் கண்காட்சியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, விரைவில் GPS வசதி மூலம் சுங்கவரி வசூல் செய்ய மத்திய அரசு அறிவிப்பு. இந்தியாவில் உள்ள அனைத்து சுங்கச்சாவடிகளும் அகற்றப்பட்டு GPS அடிப்படையிலான சுங்கவரி வசூல் முறையை அடுத்த மாதத்திற்குள் அமல்படுத்தப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சென்னை, கோவை உள்ளிட்ட தமிழ்நாட்டில் 8 மாநிலங்களில் 27க்கும் மேற்பட்ட இடங்களில் NIA அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறது குறிப்பிடத்தக்கது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, காவிரி டெல்டா பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க புதிதாக எந்த உரிமமும் வழங்கப்படவில்லை என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பார்த்தீங்கன்னா, கோயம்பேடு தனியார் பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகளை இயக்க உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இதையடுத்து நேற்று இரவு முதல் கோயம்பேட்டிலிருந்து தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மீனவர்கள் விவகாரம் குறித்து விவாதிக்க மறுத்ததால் மக்களவையிலிருந்து திமுக உள்ளிட்ட தமிழ்நாடு உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்துள்ளனர். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை மீட்க கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். சென்னையில் இன்று பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரத்தை காண்போம். இன்றைய நிலவரப்படி 1 லிட்டர் பெட்ரோல் ₹102.74 காசுக்கும் 1 லிட்டர் டீசல் ₹94.33 விற்பனை செய்யப்படுகிறது குறிப்பிடத்தக்கது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கம் விலை ₹80 குறைந்து ₹46,640 விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியில் எந்த விலை மாற்றமின்றி 1 கிராம் ₹76.50 விற்பனை செய்யப்படுகிறது குறிப்பிடத்தக்கது. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்டேட்டாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.